الليل إذا سجى ما ودعك ربك وما قضى. காரியாலயத்தின் சார்பாகவும் வலய பணிமனையின் சார்பாகவும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வழங்கியிருந்தீர்கள். நாங்கள் உங்களுக்காக வேண்டி துவா செய்தோம். அதற்குடைய நன்றி கடனை நாங்கள் உங்களுக்கு செலுத்தியிருந்தோம். அதே போன்று இன்னும் பல குறைபாடுகளை இதுவரைக்கும் இந்த பாதைகளை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். எங்கே பதசகர மன்றம் நன்றி. எமது 33 வருட தவம், எமது 33 வருட கனவாக எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம்தான் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள். எனவே 33 வருடங்களாக அரசியல் ரீதியான எல்லா சேவைகளையும் இழந்தவர்களாக எமது கல்வி குளம் வெற்றி அடைந்திருந்தது. பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தந்த, பாடசாலைக்கு சாதனை படித்த மாணவ சகோதரி மசூதி அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக கொண்டாடி போற்றி வாழ்த்தி கௌரவிக்கின்றோம். எங்கே உங்கள் கரகோஷம் மீண்டும் பொன்னாடை போற்றி கௌரவித்து வாழ்த்துகின்ற இந்த பொன்னாடு நிகழ்ச்சியை கண்டுகளித்த சிறப்பித்த கௌரவ பாராளுமன்ற விமர்சனம் என்பது எங்களுடைய எங்களுக்கு பேஸ்புக் கூடாகவும் வாட்ஸ்அப் கூடாகவும் எங்களுடைய அரசியல் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் எங்களை விமர்சித்தால் எங்களுக்கு ஏனென்றால் எங்களுடைய பாவத்தையும் அவருடைய நன்மையும் எங்களுக்கு தரும்போது அது பிரவிட்டால் அதை நாங்கள் மிக விரும்புகிறோம். ஏன்னா மனிதன் ரீதியிலே நாங்கள் பாவம் செய்தோம், செய்பவர்கள் செய்தவர்கள். அந்த வகையில் எங்களை பாவத்தையும் பொறுப்படுப்பாக இருந்தால் அது எங்களுக்கு பிரபிட். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் உழைப்பு கொண்டது சம்பாதி மறுமை வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கை ஊடாக மறுமை வாழ்க்கை வெல்வது. அந்த மறுமை வாழ்க்கையை வெல்லவேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய எல்லா பணியும் அத்தனை பணியும் நாளை மறுமை வாழ்க்கைக்காக அதை அர்ப்பணிக்கிறேன். அந்த வகையில் தான் என்னுடைய அரசியல் சமூக சேவை என்பது என்னுடைய பயன்பாடு. என்னுடைய உயிரிழந்த என்னுடைய உழைப்பில் 90% உழைப்பும் நாளை மறுமைக்காக நான் என்றால் என்னுடைய கொள்கை. அதே போன்று நான் இறந்தால் இறப்புக்கு பிறகும் இரண்டு சொத்து சுகங்களை இந்த மக்களுக்காக 40% சொத்துக்களை நாங்கள் பொது சொத்தாக நாங்கள் வைத்துவிட்டுத்தான் நாளை மோத்தி அந்த நாடு உற்சாகம். இதுதான் எங்களுடைய அபிஷேக பயன். அந்த வகையில் எங்களுடைய பணி நாங்கள் இருந்தாலும் உற்சாகத்தை பணி தொடரும் என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன்.